ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு இன்ஃபோமினி. ப்ரூக் ஃபீல்ஸ் போகலான்னு சொன்னாங்க, ஃபேமிலியோட போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா சொன்னாங்க. ஜாலியா இருக்கும் வா. சரி வாங்க எல்லாரும் ஃபேமிலியோட போகலாம். சரி அப்படின்னு என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தா, எப்பவும் போல் எல்லா பக்கமும் சுற்றிட்டு கடைசியில் ஃபன் மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்தோம். ஸோ உள்ளே போய் பார்த்தா எக்கச்சக்கமாக இருக்குது, நமக்கு இல்லைங்க குழந்தைகளுக்கு. என்ன என்ன ஐட்டங்களோ, பிளேயிங் ஏரியாஸ் வந்து நிறைய இருந்துச்சு, எக்கச்சக்கமாக இருந்துச்சு, நிறைய விளையாடுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ்லாம் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து நாங்களும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ டேஷிங் கார் அது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி வாங்க போய் டேஷிங் கார் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு ஒரு காரில், அப்புறம் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வந்து இன்னொரு காரில் அப்படி ஏறி உட்காந்துட்டாங்க. சரி வண்டி திருப்பலாம் அப்படின்னு சொன்னால் வண்டி திரும்பவே மாட்டிது, நேராக போய் முட்டு சந்தில் முட்டுற மாதிரி முட்டிக்கிட்டே நிற்கிதுங்க. சரி அதுக்கப்புறம் இவங்க என்னதான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, எல்லாம் லைனாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க ஃபேமிலியோட, ஏதோ டூர் வந்த மாதிரி. அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணுமே, நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நேராக போய் சட்டுன்னு எங்கள் அண்ணாவோட வண்டி அடித்தோம். அவங்க மிஸ்ஸஸ் கூட போயிட்டு இருந்தாங்க, கொஞ்சம் மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிடுச்சு. சரி அதுக்கப்புறம் மறுபடியும் நான் அதையும் சும்மா விடுவானே, எல்லாத்தையும் துரத்தி துரத்தி அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டேஷிங் கார் செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது. விடாமல் துரத்தி துரத்தி எங்கள் அண்ணனையே டார்கெட் பண்ணி அடிச்சுட்டு இருந்தோம். டேஷிங் காரில் இடிச்சு இடிச்சு விளாண்டு இடுப்பெல்லாம் ஒரு வழி ஆயிடுச்சுங்க. ஆமாம். ஸோ அதுக்கப்புறம் வேற எங்கேயோ போகலாம், இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேறு ட்ரை பண்ணலாம்னு சொல்லி வேறு ஒரு செட்டுக்கு குதித்தோம். ஸோ வேறு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிரதர்ஸ் எல்லாம் பிளான் போட்டு ஒரு கார்டை தேய்ச்சோம், அதுதான் கிரிக்கெட். ஸோ கிரிக்கெட் விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் 2 ஓவர்ஸ்க்காக கார்டு தேய்ச்சோம். முதல் முதல்ல அப்படியே லைனாக ஃபேமிலி மெம்பர்ஸ், அண்ணா அண்ணாஸ், அப்புறம் மச்சான்ஸ், மப்ளைஸ் எல்லாரும் விளாட ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அசார் வந்து ஆடினார். ஸோ அவர் பயங்கரமாக ஆடி கேமராக்கெல்லாம் பால் அடிச்சு, கேமரா ஃபோக்கஸ் எல்லாம் உடஞ்சிச்சு, கேமரா பிடிச்சிட்டு இருந்தேன், கையும் அணிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நான் களத்தில் இறங்கினேன். நம்ம களத்தில் இறங்கினா எப்போ 6 போர் தானே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இறங்கினா, என்னடா பால் எங்கேருந்துடா வருது அப்படிங்கிற மாதிரி, பால் எங்கேருந்து வருதுன்னே தெரிலங்க. ஸ்க்ரீனில் பார்த்தா ஒரு பிளேயரோட ஆக்ஷன் காட்டுறாங்க, அந்த ஹோல்ஸ்லேருந்து பால் வருது, கரெக்டாக கணிக்க கூட முடியல. சும்மா அப்படியே தூக்கி விட்டேன், ஆனால் எங்கேயுமே போகல, திருப்பி கீழே தான் விழுந்துச்சு. ஸோ ஒன்ஸ் டூஸ் தான் என்னால் அடிக்க முடிஞ்சது, டீமை காப்பாற்ற முடியல. ஸோ அதுக்கடுத்து அடுத்தடுத்து என் தம்பி விளாண்டான். ஸோ அதுக்கப்புறம் கசின் பிரதர்ஸ் எல்லாருமே விளாண்டாங்க. சூப்பராக எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு, கிரிக்கெட் நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. அதுவும் தெரியுது பார்த்தீங்களா, அந்த ஹோல்ஸ்லேருந்து தான் வந்து பால் வருமா. ஸோ ஒரு பிளேயரோட ரியாக்ஷனோட சேர்த்து போடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் கசின் பிரதர் ஒருத்தர் அவர் மட்டும்தாங்க சிக்ஸ் அடித்து டீமை காப்பாற்ற, ஐயோ விழுந்துட்டார், டீமை காப்பாற்றினார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ சிக்ஸ் அடித்து எங்கள் மானத்தையே காப்பாற்றிட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்ததான், யாரும் அவங்க கத்துற மாதிரி ஃபீலிங் இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன இவங்க வித்தியாசமாக ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதுதான்ப்பா விஆர் பாக்ஸு. ஸோ இதில் வந்து நீங்கள் ஏறி உட்காந்துக்கணும், விஆர் செட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் போகிறேன் அப்படின்ட்டு வீரமங்க எங்கள் அக்கா வந்து உள்ளே ஏறினாங்க. ஸோ உள்ளே வந்து இப்படி தான் காட்டும் அப்படின்னு சொல்லி காட்டினாங்க. திடீர்னு பார்த்தா ஊனு கத்துற சவுண்டெல்லாம் வந்துச்சு, பார்த்தா கதற ஆரம்பிச்சிட்ருக்காங்க. அந்த பாக்ஸே மேலேயும் கீழேயும் ரொட்டேஷன் ஷிஃப்டில் வந்து ஒர்க் ஆகிறது நான் இப்போ தான் பார்க்குறேன். மறக்காம இந்த விஆர் பாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. என்னது இது, திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா? யார் இதுங்க, நம்ம கூட்டம் தானா? சொர்க்கத்திலையும் ஜோடி மாறாம தெரியுதுங்களே. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்ததே மெயினாக குழந்தைகளுக்காக தான். ஸோ அவங்கள வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் உட்கார மாதிரி ஒரு அழகாக ஒரு ரோலிங் இதில் வந்து உட்கார வச்சாங்க. ஸோ வேகமாக சுற்றி விட்டாங்க, அவங்களுக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிருந்தாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு பொம்மை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே ஒரு கார்டு தேய்ச்சி போட்டாங்க. பார்த்தா பொம்மையை தவிர அப்படியே சும்மா நினச்சிக்கு எடுத்துட்டாருங்க, அதனால ஒரு சான்ஸ் கிடச்ச ஒரு சான்ஸும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆக மொத்தம் எங்கள் அண்ணனுக்கு பல்பு. Ha ha ha.
அடித்ததான் அடிக்கிறான் பாடுற அடி அப்படின்னு சொல்லி ஒரு அடி அடிச்சாங்க. பயங்கரமா விசில் எல்லாம் அங்கே கை தட்டினாங்க பக்கத்துல இருக்கிறவங்கலாம். அதுக்கப்புறமா ஆப்ரேட்டர் சொன்னாங்க, நீங்க கார்டு போட்டதாங்க அதுல ரேட்டே காட்டும், கார்டு போடாம அடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னு இது சரிவிட்டு வராது எல்லாம் கிளம்பு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் காண்டாயி கடைசியில கிளம்பிட்டோம். இது வந்து எப்படியாவது பணம் சம்பாதிக்கலாம்னு பார்த்தா இவங்க நம்மளை வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க. என்னத்த கையில் இருக்க காசெல்லாம் பறி கொடுத்துட்டு வெறும் 200 ரூபாயோட வறுத்து கிடக்குறேன். ஸோ செம்ம ஃபன் ஃபீல்டான நாங்கள் மறக்கவே முடியாத ஒரு டேவாக இருந்துச்சு. முக்கியமாக அந்த வியர் பாக்ஸ் தான் செம்மையான ஒரு டேயாக இருந்துச்சு. ஏன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே உளுந்து உளுந்து சிரிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபன் மேக்ஸ் குழந்தைகளோட போய் என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். இன்ஃபார்ம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, பை பை, டாட்டா, வணக்கம்.